அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் எப்படி நம்ம ஈஸியாக பாஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் நல்ல மார்க் எப்படி எடுக்குது, அதை நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரிவிஷன் எக்ஸாம் 1 அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 லெசன் இருக்குது. லெசன் நம்பர் 1, லெசன் நம்பர் 2, லெசன் நம்பர் 3, லெசன் நம்பர் 4. ஸோ நாலுமே பார்த்திங்கன்னா வால்யூம் 1 அது வந்து ஒரு குறிப்பிடத்தக்கதுன்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அந்த 4 லெசனில் பார்த்திங்கன்னா எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது, நல்ல மார்க்னால் உங்களுக்கு வந்து எப்படி ஓரளவு ஒரு 35+ எடுக்கிறது, அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரப்போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் 5 மார்க்ஸ் தான் நான் உங்களை வந்து கான்சென்ட்ரேட் வந்து பண்ண சொல்ல போகிறேன். ஸோ 5 மார்க்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ 5 மார்க்ஸ் நம்ம வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 25 மார்க்ஸ் அதுலேயே நமக்கு வந்து கிடைக்குது, வெறும் 4 லெசன் தான். ஸோ மொத்தமே 19 5 மார்க்ஸ் நீங்கள் படித்தீங்கனாலே போதும். ஸோ மேக்ஸிமம் உங்களால் 5 கொஷின்மே கூட உங்களால் எழுத முடியும், அப்படிலாம் மினிமம் ஒரு 4 கொஷின் கண்டிப்பாக வந்து எழுத முடியும். ஸோ நம்ம சேனலில் அந்த 5 மார்க்ஸ் வீடியோட லிங்க் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், ஒரு 19 கொஷின் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ 5 மார்க்ஸ்க்கு அது உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, 5 மார்க்ஸ் முடிஞ்சிருச்சு. இது நீ ஒரு 20 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அந்த வீடியோ வந்து. அதுக்கடுத்து 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ட் 1 மார்க்ஸ். ஸோ 1 மார்க்ஸ் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. நீங்கள் புக் பேக் மட்டும் நீங்கள் வந்து படிச்சுட்டு போங்க, மினிமம் ஒரு 10 அப்படி இல்லைன்னா ஒரு 9 உங்களால் வந்து எழுதிட முடியும். ஸோ நம்ம வந்து 9 வைக்கலாம். ஸோ 25 ஒரு 9 34, ஓகேங்களா, ஆயிடுச்சா. அதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த சில சில இம்பார்ட்டன்ட் டெரவேஷன்ஸு, இல்லை 4 லெசன் இருக்குதா, ஏதாச்சும் மினிமம் 2 லெசன்ஸோட 2 மார்க்ஸ் படிச்சுக்கோங்க. புக் பேக் மட்டும் படிச்சுக்கோங்க. இப்போ சாப்டர் 1 எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் எடுத்திங்கன்னா அதில் உள்ள புக் பேக் சாப்டர் 2 படிங்க. நான் பர்சனலி சாப்டர் 2 நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு, ஏன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சாப்டர் 2. ப்ளஸ் இந்த சின்ன சின்ன டெரவேஷன் மாதிரி இருக்கும், ரெசிஸ்டார்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல், கேல்வனோமீட்டர் டு வோல்டிமீட்டர், கேல்வனோமீட்டர் டு அம்மீட்டரு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு சில க்வெஷ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் 5 மார்க் பண்ணிங்க, 5 மார்க் முடிச்சுட்டு நேரடியாக 1 மார்க் வந்துருங்க. 1 மார்க் படிச்சிட்டிங்களா, ஸோ 2 நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ், நான் ரெண்டுமே அதை ஒரே கல்லில் ஒரே தட்டில் வச்சு தான் நான் வந்து பார்ப்பேன். இது வந்து 4 சாப்டர் இருக்குது, 4 சாப்டரில் மினிமம் 2 சாப்டர்ஸ் வந்து படிக்க ட்ரை பண்ணுங்கள். அதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு நீங்கள் வந்து கொடுங்க. இந்த டெரவேஷன்ஸ் மாதிரி வரது, இல்லை லா வரும். ஸோ ஆம்பியர் சர்க்கியூட்டர் லா, காஸ் லா, ஓம்ஸ் லா, ஸோ இந்த மாதிரி லாஸ்க்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ ஃபிசிக்ஸை பொறுத்த மட்டும் 5 மார்க்ஸ் தான் பாஸ் ஆகணும்னா அதுதான் ரொம்ப வலி. ஸோ அது படிச்சுட்டு நீங்கள் 1 மார்க்ஸ் படிச்சுட்டு 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வாங்க. ஸோ இதுதான் நான் வந்து பர்சனலி சஜஸ்ட் பண்ணுவேன் எல்லாருக்குமே. ஸோ இந்த மாதிரி படிங்க, ஃபிசிக்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ இந்த 5 மார்க்ஸோட வீடியோட லிங்க்கும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மற்ற ஆல்பா சீரீஸ் நான் வந்து போட்டிருக்கேன், மேக்ஸ்க்கு போட்டிருக்கேன், இங்கிலீஷ்க்கு போட்டிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நம்ம சேனலை வந்து விசிட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.